பத்தாம் வகுப்பு புதிய பாடப்பகுதி உறவுகளும் சார்புகளும் என்ற பாடப்பகுதியில் பயிற்சி 1.5 ஐந்தாவது கணக்குக்கான விடை விளக்கம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேள்வியை படிச்சிடலாம். கணம் ஏபிசி உட்கணம் என் மற்றும் எஃப் சச் தட் ஏ இம்ப்ளைஸ் பி என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் 2x+1 எனவும் மற்றும் ஜி சச் தட் பி இம்ப்ளைஸ் சி ஆனது ஜி ஆஃப் எக்ஸ் சமம் எக்ஸ் ஸ்கொயர்டு எனவும் வரையறுக்கப்பட்டால் எஃப் ஓவர் ஜி மற்றும் ஜி ஓவர் எஃப்பின் வீச்சகத்தை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கணக்கில் கொடுக்கப்பட்டதை எழுதி நம்ம விடை கண்டுபிடிப்போம். கணக்கில் கொடுக்கப்பட்டதை எடுத்து எழுதியாச்சு. சார்பு எஃப் வந்து ஏலிருந்து பிக்கு வரையறுத்துருக்காங்க. இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம். சார்பு எஃப்க்கு ஜிக்கு பிங்கிறது மதிப்பகம், சிங்கிறது துணை மதிப்பகம். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஓவர் ஜி அந்த மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அதனுடைய வீச்சகத்தை சொல்லலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஓவர் ஜி ஆஃப் எக்ஸு சமம், இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம், எஃப் ப்ராக்கெட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு எழுதுவோம். அதுக்கு அடுத்தது உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஜி ஃபங்க்ஷனை எடுத்து எழுதிடலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எஃப் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு பெருதிடணும். அப்போ என்னென்னு மாறும், 2x² + 1. எஃப் ஓவர் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இந்த இதில் 300x இருந்தால் அதனுடைய நிழலுறு 2x² + 1 என்ற வடிவத்தில் வரும். இந்த நிழலுருக்களோட கணம்தான் வீச்சகம், ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை கணக்கட்டமைப்பு முறையில் நம்ம எழுதிடலாம். இதில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு எழுதணும். இங்கே ஃபங்க்ஷன் வந்து எக்ஸில் கொடுத்துருக்கறனால நான் இதை வீச்சகத்தில் வர மதிப்புகளை ஒய்யின்னு எடுத்துக்கிறேன். அந்த ஒவ்வொரு மதிப்பும் ஒய் சச் தட் ஒய்ங்கிறது என்ன கண்டிஷனில் இருக்குது, ஒய் சமம் 2x² + 1 இந்த வடிவத்தில் இருக்கணும். இந்த எக்ஸ் மதிப்பு இயல் எண்களில் இருக்கும், ஒய் மதிப்பானது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒய் மதிப்பும் பிலாங்ஸ் டு இயல் எண்கள்லேயே தான் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த எஃப் ஓவர் ஜியின் வீச்சகத்தை வரையறை செய்யலாம். இதில் ஒய் மதிப்பானது எக்ஸை பொறுத்து மாறுபடுது. எக்ஸானது எதில் இருக்கும், இயல் எண்களில் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கணக்கிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இது மாதிரி நம்ம கணக்கட்டமைப்பு முறையில் எழுதிக்கணும். எஃப் ஓவர் ஜியின் வீச்சகம் ஒய் சச் தட் ஒய் சமம் 2x² + 1, எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஜி ஓவர் எஃப். ஜி ஓவர் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு எழுதுனா ஜி பிலாங்ஸ் டு சாரி ப்ராக்கெட் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கோங்க. இப்போது ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் உள்ள எழுத வேண்டியது 2x + 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம் சமம் ஜி. இப்போ வெளியே வரப்போ ஜி ஃபங்க்ஷனில் இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், 2x + 1 த ஹோல் ஸ்கொயர். இதை விரிவுபடுத்தலாம், புத்தகத்தில் 2x + 1 ஹோல் ஸ்கொயர்டுன்ற வடிவத்திலேயே தான் ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கனால நம்ம இதை விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது எஃப் ஓவர் ஜிக்கு வீச்சகம் கண்டுபிடிச்ச மாதிரியே ஜி ஓவர் எஃப்னு வீச்சகத்தையும் எடுத்து எழுதிடலாம். இதில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஒய்யோட மதிப்பு எப்படி இருக்கும், ஒய் சமம் இந்த ஃபார்முலா அடிப்படையில் இருக்கணும் வீச்சகம், 2x + 1 ஹோல் ஸ்கொயர். இந்த எக்ஸ் மதிப்பு எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இயல் எண்களாக இருக்கணும். இதுதான் இதனுடைய வீச்சகம். அதாவது இங்கே எக்ஸுங்கிறது 300, நிழலுறு 2x + 1 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த 2x + 1 ஹோல் ஸ்கொயரோட மதிப்பில் பிரதிட்டு வர வர ஆன்சர் தான் இந்த கட்ட வீச்சகத்தினுடைய மதிப்பாக வரும் அப்படிங்கிறதுனால இதனுடைய வீச்சகம் இந்த அடிப்படையில் அமையுது. இது மாதிரி கணக்குக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதை விட இதோட அடுத்த கணக்கு பார்க்கணுன்னா ஐ கார்டில் லிங்க் கொடுத்துருக்கு, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, கணக்கை எளிமையாக கற்றுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை. யூ வின் ஷுர்.